ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். இன்னைக்கான இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ரிச் பீப்புள்ஸ் பின்பற்றக்கூடிய 10 பழக்கங்கள் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த 10 பாயிண்ட்ஸையும் நீங்க உங்க வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுது நீங்க அதிபயங்கரமான ரிச் பீப்புளா மாறலாம் கூட, இப்ப இருக்கக்கூடிய எக்கனாமிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்து இன்னும் கொஞ்சம் உயர்ந்து நிற்பீங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போது கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய நண்பரா இருந்தா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. செல்ஃப் டெவலப்மெண்ட், பிசினஸ் ட்ரிக்ஸ், அதே மாதிரி பேசிவ் இன்கம்கான நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கும். நம்ம சேனலுக்குன்ட்டு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கு, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல இருக்கு, இப்பவே ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போலாமா? நம்பர் ஒன், நாட் மீட்டிங் நியூ பீப்புள்ஸ். நம்ம நிறைய பேர் புது மனிதர்களை சந்திக்கவே ரொம்பவே தயங்குவோம். ஆனா இப்போதைக்கு ரிச் பீப்புளா இருக்கிறவங்க, அதே மாதிரி ரிச் பீப்புள் ஆகணும்னு விரும்பக்கூடிய நண்பர்கள் யாருமே புது நண்பர்களை பார்க்கணும் அல்லது மீட் பண்ணணும்னு தயங்கவே மாட்டாங்க. ஸோ நீங்களும் இனிமே நிறைய புது புது நண்பர்களை, புது புது மக்களை அறிமுகப்படுத்திட்டு அவங்களோட நட்பை நீங்க ஏற்படுத்திக்கோங்க. இதன் மூலமா அவங்களோட வாழ்க்கை அனுபவத்திலிருந்து உங்களுக்கு நிறைய அனுபவங்கள் கிடைக்கும். நீங்க இன்கேஸ் ட்ரெயின்ல போனாலோ, பஸ்ல போனாலோ, அல்லது ஏதாவது ஒரு மீட்டிங் போனாலோ, அங்க இருக்கக்கூடிய ஒரு 4-5 பேர்த்து கூட கான்டாக்ட ஏற்படுத்திக்கோங்க. இது மாதிரி புது புது நண்பர்களை சம்பாதிக்கிறதன் மூலமா உங்களுக்கு தேவையான ஹெல்ப் தேவையான நேரத்துல உங்களுக்கு கிடைக்க உதவும். அதே மாதிரி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக உங்களுக்கு இது மாதிரி இணையக்கூடிய புது நண்பர்கள் நிறையவே உதவலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகணும் அப்படின்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு நண்பர் உங்களுக்கு உதவலாம். ஸோ இனிமேலும் நீங்க புது பீப்புள்ஸை ஃப்ரெண்ட் ஆக்கிக்க மறந்துடாதீங்க. அடுத்து நம்பர் 2, பிலீவிங் இன் ஃபேட். ரிச் பீப்புள்ஸ் யாருமே ஃபேட், அதாவது தலைவிதி இதை நம்பவே மாட்டாங்க. உங்களுக்கு வெற்றியோ தோல்வியோ எது வந்தாலும் சரி, நீங்க எஸ்கேப் ஆகிருக்கிறதுக்காக இது எல்லாம் என்னோட விதி அப்படின்ட்டு கடந்து போனீங்கன்னா நீங்க எப்பவுமே ரிச் ஆகவே முடியாது. ஸோ இந்த விதி அப்படிங்கறதெல்லாம் சுத்த போய் இது மாதிரி இருக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை கைவிட்டுட்டு உங்க உழைப்பு மேலையும், உங்க கடின உழைப்பு மேலையும், உங்க முயற்சி மேலையும் நீங்க நம்பிக்கை வச்சாலே போதும். ஸோ ரிச் ஆகணும் அப்படின்னா ஃபேட்டை நம்பிட்டு இருக்கிறத இன்னைக்கே கைவிட்டுருங்க. அடுத்து நம்பர் 3, ஹேட்டிங் யுவர் ஜாப். நீங்க எந்த தொழில் பண்ணிட்டு இருந்தாலும் சரி, அந்த தொழிலில் இன்னும் அதிகமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு கண்ணு முன்னாடி இருக்கு. ப்ரொவைடட் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஜாபை லவ் பண்ணி பண்ணணும். எந்த ஒரு தொழிலையாகட்டும் ஜாபே ஆகட்டும், நம்ம லவ் பண்ணி விரும்பி செய்யும் பொழுது அதோட அவுட்புட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் அதில் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணுறதுக்கு உந்துதலாக இருக்கும். ஸோ உங்களோட வேலையை ஹேட் பண்ணாமல் உங்களோட வேலையை விரும்பி பிடிச்சி லவ் பண்ணி செய்ய ஆரம்பிங்க. தங்களோட வேலையை விரும்பாத மக்கள் எல்லாருமே இன்னுமே போகிறாதான் இருக்காங்க. உங்களுக்கு ஒரு வேலை அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய வேலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, அதை ரொம்ப லவ் பண்ணி பண்ணும் பொழுது உங்களுக்கு அந்த வேலையிலிருந்து அதிக வருமானமும், அதிக மகிழ்ச்சியும், அதிக சந்தோஷமும், அதிக சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இனிமேலும் உங்க ஜாபை ஹேட் பண்ணாம லவ் பண்ணி உங்க வேலையை தொடருங்க. அடுத்து நம்பர் 4, பேயிங் அட்டென்ஷன் டு யுவர் ஹெல்த். ரிச் பீப்புள்ஸ் எல்லாருமே அவங்க ஹெல்த்தில் ரொம்பவே கவனமாக இருப்பாங்க. இன்கேஸ் அவங்களுக்கு ஒரு குட்டி ஃபீவரோ அல்லது கோல்டோ வந்தால் கூட அவங்க உடல் நலத்தில் ரொம்பவே அக்கறை அதிகமாக எடுத்துப்பாங்க. நீங்கள் முன்ன பார்த்த மாதிரி நிறைய நண்பர்களை சந்திச்சு வச்சிருக்கீங்க, மேபி மருத்துவ நண்பர் இருந்தார் அப்படின்னா உடனடியாக உங்களால் உங்கள் ஹெல்த்தையும் பார்த்துக்க முடியும், அதே மாதிரி நிறைய நண்பர்களையும் சம்பாதிச்சு வச்சுட்டு உங்களோட அடுத்த லெவலுக்கும் போக முடியும். உங்களுக்கு எதிர்பாராத மருத்துவ செலவுகளை தவிர்த்தாலே வருஷம் வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் உங்கள் கையில் வந்து நிற்கும். ஸோ ரிச் ஆகணும் அப்படின்னா மட்டும் கிடையாது, நீங்கள் ஹெல்த்தாக இருக்கணும்னாலே உங்கள் ஹெல்த்துக்கு டே டு டே லைஃப்பில் ரொம்ப அட்டென்ஷன் கொடுத்து உங்களோட ஹெல்த்தை நீங்கள் பாதுகாத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஒரு மருத்துவ செலவுக்காக மட்டுமே வருஷா வருஷம் பெரிய அமௌண்ட்டை நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பண்ணிட்டுருக்கீங்க. அதை விடுத்துட்டு நீங்கள் உங்கள் ஹெல்த்துக்காக நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றது, நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறது, நல்ல தண்ணி குடிக்கிறது, இது மாதிரி இருக்கக்கூடிய ஹெல்த் ஆக்டிவிட்டீஸை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களோட உடல் நலம் நல்லாயிருக்கும். உங்கள் உடல் நலம் நல்லா இருந்தால் தான் உங்கள் ஃபினான்சியல், உங்களோட எக்கனாமிக் லெவலை இன்னும் உயர்த்த ஹெல்ப் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய முன்னாள் முதல்வர் மறைந்த செல்வி ஜெயலலிதா கூட அவங்க ஹெல்த்தில் அவ்வளோ கான்சியஸாக இல்லை கடைசி கட்டத்தில் தான் சொல்லணும். ஸோ அதனால ஒரு எதிர்பாராத இறப்பு கூட நேர்ந்துச்சு அவங்களுக்கு. ஸோ எவ்வளோ தான் செல்வங்கள் நம்ம சேர்த்து வச்சுருந்தாலும் ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்கள் ரிச் ஆகணும்னு விரும்பினா ஹெல்த்தியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்து, நாட் டேக்கிங் ரிஸ்க். ரிச் பீப்புள்ஸ் எல்லாருமே ரிஸ்க் எடுக்க தயங்கவே மாட்டாங்க. அதே நேரம் புவர் பீப்புள்ஸ் எல்லாருமே ரிஸ்க் எதுக்குப்பா, ரிஸ்க் இல்லாத வழியில் போகலாம் அப்படின்றத ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எவ்வளோ தூரம் நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் வாழ்க்கையில் உயர்வீங்க, உங்கள் குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருப்பீங்க. ஸோ சக்ஸஸ் ஆகணும் அல்லது வெற்றி ஆகணும் அல்லது ரிச் ஆகணும் அப்படின்னா நீங்கள் ரிஸ்க், நிறைய ரிஸ்க்கை உங்கள் லைஃப்பில் எடுக்க ட்ரை பண்ணுங்கள். சேஃப் ஜோனில் இருக்கணும்னு நீங்கள் விரும்புகிற வரைக்கும் உங்களுக்கு எதிர்பார்த்த வெற்றியோ அல்லது ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலோ உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் அந்த சேஃப் சர்க்கிள், சேஃப் ஜோனை விட்டு வெளியில் வந்துட்டு ரிஸ்க் கையில் எடுத்து அதை ஓவர் கம் பண்ணி உங்கள் லைஃப்பில் வர ட்ரை பண்ணுங்க. அடுத்து நம்பர் 6, வாட்சிங் ரியாலிட்டி ஷோஸ். ரிச் பீப்புள்ஸ் யாருமே ரியாலிட்டி ஷோஸ் அடுத்தவங்களோட வாழ்க்கையில் என்ன நடக்குதுன்னு உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி பொழுதுபோக்குக்காக எந்த ஒரு ஆக்டிவிட்டீஸும் அவங்க பண்ண மாட்டாங்க. லைக் ப்ரௌஸ் பண்ணுறது, இன்ஸ்டாவில் ஸ்க்ரோல் பண்ணுறது, டிக்டாக் பார்த்துட்டு இருக்கிறது, யூடியூப்ல அன்வான்ட் வீடியோஸ் பார்க்குறது, இது மாதிரி எதுவுமே பண்ண மாட்டாங்க. அவங்க லைஃபுக்கு தேவையான, டெவலப்மெண்ட்டுக்கு தேவையான வீடியோஸ் அது மாதிரி இருக்கக்கூடிய கண்டென்ட்ஸ் மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ புவர் பீப்புள்ஸ் தான் தேவையில்லாமல் ப்ரௌஸ் பண்ணுறது, அன்வான்ட் வீடியோஸை போயிட்டு பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே
புவர் பீப்புள்ஸும் பண்ணுவாங்க. இன்கேஸ் நீங்கள் ரிச் ஆகணும் அப்படின்னா நியூஸ் பார்க்கலாம், உங்கள் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன தேவையோ அது மாதிரி இருக்கக்கூடிய வீடியோஸ் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு பிஸ்னஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா பிஸ்னஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய இருக்குது, பிஸ்னஸ் ரிலேட்டடான ஷோஸ் நிறைய இருக்குது, படங்கள் நிறைய இருக்குது, இது மாதிரி பார்க்கலாம். அதை விட்டுட்டு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாகவே என்டர்டெயின்மெண்ட் எல்லாத்துக்கும் தேவை தான், பட் என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே நம்ம வாழ்க்கையை கழிச்சுட்டு இருந்தோம்னா ஒரு நாளும் ரிச் பீப்புளாக மாறவே முடியாது. ஸோ அடுத்து, நாட் ரீடிங் அ லாட். புவர் பீப்புள்ஸ் அதிகமாக வாசிக்க மாட்டாங்க, அதே நேரம் ரிச் பீப்புள்ஸ் நிறைய புத்தகங்கள் வாசிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், மைக்ரோசாஃப்ட் ஓனர் பில் கேட்ஸ் ஆகட்டும், மார்க் சுகர்பர்க் ஆகட்டும், டாட்டாவாகட்டும், அம்பானி ஆகட்டும், எல்லாருமே இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுருந்தா கூட மாதம் மாதம் நிறைய புத்தகங்கள், நிறைய நியூஸ் பேப்பர்ஸ், நிறைய டீட்டெயில்ஸாக அவங்க கற்று தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் நிறைய புத்தகங்கள் படிக்க தொடங்குங்க. உங்களுக்கு எதில் கனவு இருக்கோ அது சார்ந்த புத்தகங்களை, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் விண்வெளியில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா அது சார்ந்த புத்தகங்கள் நிறைய படிக்கும் பொழுது உங்களை நீங்கள் இன்னும் அப்டேட் பண்ணிக்க முடியும். ஸோ நிறைய புத்தகங்கள் படிக்க தயங்காதீங்க, லைப்ரரி இருந்தா யூஸ் பண்ணுங்க, அல்லது நீங்க பர்சேஸ் பண்ணி வாங்கி படிக்கலாம், அமேசான் கிண்டில் வாங்கி படிக்கலாம். இது மாதிரி நிறைய புக்ஸ் ரீட் பண்றதை உங்க ஒரு பழக்கமா, ஒரு ஹாபிட்டா, ஒரு ரெசல்யூஷன்ல எடுத்துட்டு வந்துருங்க. அடுத்து, வேக்கிங் அப் லேட். ரிச் பீப்புள்ஸ் எப்போவுமே காலையில் அதிகாலையில் எழக்கூடிய பழக்கங்களை வச்சுருப்பாங்க, யூனிக்காக இருக்கும். நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, காலையில் 6:30 மணிக்கு முன்னாடி எழுந்திரிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நாள் தொடங்கும் பொழுது அவங்களும் அந்த நாளை சரியான முறையில் தொடங்கியிருப்பாங்க. இதே புவர் பீப்புள்ஸ் அல்லது நம்மளே என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா 8:00, 9:00, அதாவது உலகமே பாதி சுற்றி வந்ததுக்கு பின்னாடி, பாதி நாள் கழிஞ்சதுக்கு பின்னாடி நம்ம நாளை வந்து ஆரம்பிக்கிறோம். ரிச் பீப்புள்ஸ் இது மாதிரி ஏர்லி மார்னிங் எழுந்திரிக்கிறதுனால அந்த நாள் அவங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டியாக இருக்குது. அதே மாதிரி அந்த நாளுக்கான அதிகமான மணி நேரங்கள் கூட அவங்களுக்காக கிடைக்குது. ஸோ புவர் பீப்புளாக இருக்கிறவங்க நேரமே எந்திரிக்க பழகுனா ரிச் பீப்புளா மாற முடியும். ஸோ இதை நீங்க கூட ஒரு சேலஞ்சா எடுத்துட்டு இனிமே ஏர்லி மார்னிங் எந்திரிக்க ட்ரை பண்ணுங்க. அடுத்து, நம்பர் 9, கம்யூனிகேட்டிங் வித் டாக்ஸிக் பீப்புள்ஸ். தேவையில்லாம நம்ம மற்ற நபர்கள் கூட பேசுறத குறைச்சிட்டு தேவையான நண்பர்கள் கூட மட்டும்தான் பேசணும். குறிப்பா இந்த டாக்ஸிக் பீப்புள்ஸ் சொல்லக்கூடிய நம்ம முன்னேற்றத்துல விருப்பம் இல்லாதவங்க, நம்மளை எப்பவுமே தாழ்த்தி பேசுறவங்க, நம்மளை மற்றவங்க மட்டும் போயிட்டு தப்பா பேசுறவங்க, நம்ம விருப்பத்துக்கு மாறா செயல்படுறவங்க, நம்மளுக்கு தேவையில்லாத பீப்புள்ஸ், அன்வான்ட் பீப்புள்ஸ், நம்ம வளர்ச்சியை பிடிக்காத பொறாமப்படக்கூடிய நபர்கள் எல்லாருமே டாக்ஸிக் பீப்புள்ஸ் தான். ஸோ உங்களால் எவ்வளோ பேர்த்த ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ பேர்த்தையும் டாக்ஸிக் பீப்புள்ஸாக இருந்தாங்க அப்படின்னா ஐடென்டிஃபை பண்ணிட்டு அவங்ககிட்ட இருந்து தூரமாக இருக்க நீங்கள் கற்றுக்கோங்க. இது மாதிரி நீங்கள் இந்த டாக்ஸிக் பீப்புள்ஸ்கிட்டருந்து ரொம்ப லாங்கில் இருக்கும் பொழுது நீங்கள் அதிகமாக முயற்சி எடுக்கலனா கூட ஓரளவுக்கு நீங்கள் வளர்ந்துட்டு இருக்கிறதா அர்த்தம். ஸோ அடுத்து, நம்பர் 10, ஸ்பெண்டிங் டூ மச் அமௌண்ட். ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய ரிச் பீப்புள்ஸ் எப்போவுமே அவங்களோட சிங்கிள் பென்னிஸை கூட, அதாவது ஒவ்வொரு ரூபாயையும் ரொம்ப யோசித்து செலவு பண்ணுவாங்க. ஆனால் இந்த மிடில் கிளாஸ் அண்ட் அதுக்கு கீழே இருக்கவங்க தான் நம்ம வந்துட்டு அமௌண்ட்டே பார்க்க மாட்டோம், எல்லாம் ஆன்லைன் பர்ச்சேஸ் போடுவோம், நமக்கு தேவை இருக்கா தேவையில்லையா, அதோட பர்பஸ் என்ன, அது நமக்கு யூசேஜ் இருக்கா, அது எதுவுமே பார்க்காம நம்ம நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அமௌண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணுறதை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சேவிங்ஸ் கிடைக்கும், அதே மாதிரி நீங்கள் ரிச் ஆகவும் முடியும். இப்போ நாம் பார்த்த இந்த 10 பாயிண்ட்ஸ், நம்பர் 1, நாட் மீட்டிங் நியூ பீப்புள்ஸ், நம்பர் 2, believing in fate, number 3, hating your job, number 4, paying attention to your health, number 5, not taking risk, number 6, watching reality shows, number 7, not reading a lot, number 8, waking up late, number 9, communication with toxic people or friendship with toxic people, number 10, spending too much. இது எல்லாத்தையும் நீங்கள் தவிர்க்கும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரிச் பீப்புளுக்கான ஃபார்முலாவில், அவங்களுக்கான வேலை நீங்கள் போகிறதா அர்த்தம். ஸோ இனிமே இப்போ நம்ம பார்த்த இந்த 10 பாயிண்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக அணுகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக அண்ட் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நன்றி.